அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கிறது அப்படி இதெல்லாம் தான் நம்ம எதில் படிப்போம், என்விரான்மெண்டல் அப்படிங்கிறதுல படிப்போம். அப்போ நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அப்படின்னா இதில் எல்லாமே வந்துடும், பொல்யூஷன் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், என்னென்னலாம் இருக்குது, தெர்மல் ஆக்ட் என்ன, ஸோ இதெல்லாமே இதில் வந்துடும் என்விரான்மெண்டலில். சரி, சிப்கோ மூமெண்ட்னா என்ன, சிப்கோ இயக்கம் நீங்கள் வந்து படிச்சுட்டீங்க, எதில் வருது, ஹிஸ்ட்ரி இல்லையா, ஜாகிரஃபியில் வருதா? சிப்கோ இயக்கம்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், மரங்களை காடுகளை பாதுகாத்தல், அதுதான் வந்து சிப்கோ இயக்கம். காலம் காலமாக கேட்குற கொஷின் அது, எப்போ எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க இது, திரும்ப திரும்ப வர கொஷின் இது. இது என்ன அப்படின்னா சிப்கோ மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறது 1973 வந்தது, சிப்கோ இயக்கம் வந்து 1973. இந்த சிப்கோ அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை தழுவுதல் அப்படின்னு பேர் அதுக்கு, சிப்கோ இயக்கத்துக்கு. சிப்கோ மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு கேட்டால், கரெக்டாக சொல்லணும்னா இயர் ஞாபகம் வச்சுங்க, 1973 1978. சிப்கோ மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட தலைமையில் நடந்ததுன்னு படிப்பீங்க, சிப்கோ இயக்கம் வந்து யாருடைய தலைமையில், கண்டிப்பா நம்ம தலைமையில எதுவுமே இல்லை அப்படிதானே, எதுவும் கிடையாது. அப்ப யாரோட தலைமையில நடந்திருக்கு, வாஜ்பாய் தலைமையில நடந்திருக்குமோ, வாஜ்பாயோட தலைமையில நடந்திருக்குமோ, ராஜீவ்காந்தி தலைமையில நடந்திருக்குமோ, ஒரு லேடி அவங்க பேர் வரமாட்டாங்கதா. சரி பார்க்கலாம், யார் அப்படின்னு கேட்டால் சுந்தர்லால் பகுனா அப்படின்னு பேர், அவர் பேர் வந்து சுந்தர்லால் பகுனா. இல்லைன்னா இவர் ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுந்தர்லால், லால் சுந்தர்லால் பகுனா. சுந்தர்லால் பகுனா இயர் வந்து 1973 எது வரைக்கும், 1978 வரைக்கும். ஆனால் உங்கள் புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1973 1980 வரைக்கும். இவ்வியக்கம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது எப்போ அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா 1980 லாஸ்டில் உள்ள ஆப்ஷனை தான், லாஸ்ட்டாக இருக்கிற இயரை தான் சூஸ் பண்ணணும். சரி, இப்போ வந்து இது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டான், எங்கே நடந்தது, ஜாகிரதையை தான் திரும்ப கேட்குறேன் நான், ஹிமாலயாஸில், எந்த இடத்துல, ஹிமாலயாஸில் நிறைய ஹிமாலயா இருக்கு, 5 ஹிமாலயா இருக்கா, 3 தான் இருக்கா, சரி சொல்லுங்கள் எந்த இடத்துல, ஹிமாலயாவில் எந்த இடத்துல, உத்தரப்பிரதேசம், இப்போ இருக்கிற உத்தரகாண்ட், உத்தரகாண்டில் இப்போ இருக்கிறது உத்தரகாண்ட். எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா உங்கள் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த உத்தரகாண்ட் யூபியில் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால் டெஹ்ரி சார்வல், டெஹ்ரி சார்வல்ங்கிற இடத்துல, டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டில்,
இந்த இடத்துல தான் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இப்போ கரண்ட் நியூஸ் வந்து என்னன்னா இந்த உத்தரகாண்ட் இடத்துல லோரோ வியூ டெகிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இங்கே நடந்துட்டு இருக்கதா இந்த இடத்துல. ஏன்னா கேட்பாங்க இப்போ மூமெண்ட் நடந்த இடத்துல இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அங்கே அங்கே எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்குது. அது பேர் வந்து என்னென்னா டெகிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இது வந்து சுந்தர்லால் பவனா. இது கிராமம் வந்து எந்த கிராமம் எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் சமோலி, சமோலிங்கிற ஒரு ஊர், சமோலிங்கிற ஒரு ஊரில் தான் நடக்குது. இவங்க என்ன சொன்னாங்க காடுகளை வந்து அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு வந்தாங்க. இந்த சிப்கோ இயக்கம் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி தான் இருந்தாங்க. என்னென்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. உடனே வந்து மரங்களை வெட்டக்கூடாது, மரங்கள் வெட்டினா அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அடுத்தது 1970 2014 வரைக்கும், 1970 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காடுகள் வந்து குறைய ஆரம்பிச்சுது. காடுகளுடைய அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது. காடுகள் கம்மியானுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரும் கம்மியாயிட்டே வருவான், வன உயிரிகள் 50% வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வருது, கம்மியாயிட்டே வருது. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா வன உயிரிகளை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன நோக்கங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அப்போ வனங்கள் அழிக்கக்கூடாது, அங்கே உள்ள உயிர்களை வந்து என்ன செய்யக்கூடாது வேட்டையாடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கடுமையான என்ன இது தண்டனைகள் கிடைக்கும் அப்படியெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, மிகப்பெரிய பழமையான ஒரு தேசிய பூங்கா எது இது? கார்பெட், ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. இது எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் தான் இருக்குது. இயர் எப்போ? 1936 1936 இப்போ மோடிஜி இந்த போனாரா போய் என்ன பண்ணாரு கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் வரும். இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு நேஷ்னல் பார்க்குக்கு போய் பார்த்தாருல, எந்த நேஷ்னல் பார்க் அப்படின்னு கேட்டால் இதுதான் கார்பெட், ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது இது? இது உத்தரகாண்ட் இல்லைனா உத்தராஞ்சல், உத்தராஞ்சலில் வந்து இருக்கு. சரி, அடுத்தது வன உயிர்கள் பாதுகாப்பில் நிறைய நிறுவனங்கள் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில், தேனி மாவட்டத்தில் என்ன இருக்கு? ஹில் ஸ்டேஷன் இருக்கு, நியூட்ரினோவா, நியூட்ரினோ திட்டம் வந்து இருக்கு. அப்புறம் வேற நமக்கு தெரிஞ்சது என்ன இருக்கு? ராதிகா ராமசாமி அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. சரியா, தேனி மாவட்டத்தில் வெங்கடாச்சலபுரம்ங்கிற கிராமம், தேனி மாவட்டத்தில். ஏன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஒன்று வருது இல்லை, அதில் ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்டுருவாங்க. எப்போதுமே லிங்க்கில் உள்ள கொஸ்டினுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் வெங்கடாச்சலபுரம் என்னும் கிராமத்தில் ராதிகா ராமசாமிங்கிறவங்க இந்தியாவினுடைய முதல் பெண் வன உயிரி புகைப்படவியல். இவங்க தான் வந்து என்னென்னா புகைப்பட கலைஞர், சர்வதேச அளவில் வந்து புகழ் பெற்றிருக்கிறாங்க. அவங்கள இது வரைக்கும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கிடையாது. நயன்தாரா தெரியுமா? தெரியாது, ஆளே இருக்காது. அது யார் பட்டம் கொடுத்தது? நீங்கள் ரெண்டு பேருமா?
உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க, உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, உங்கள்ட்ட சொல்லாமலே கொடுத்துட்டாங்க. சரி, புலிகள் பாதுகாப்பு திட்டம், ஏன் நம்ம புலிகளை பாதுகாக்கணும், ஏன் நம்ம புலிகளை பாதுகாக்கணும், புலிகள்லாம் நீங்கள் விடுதலை புலிகள் நினைக்கிறாதீங்க சரியா. என்னன்னா டைகர் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் 1973 1973 அந்த கார்பட் நேஷனல் பார்க் இருக்குல்ல, அதில் என்ன புலி இருக்கு, அந்த தேசிய பூங்காவில் என்ன ஸ்பெஷல், ஒயிட் டைகர் வெள்ளை புலி இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வர்றாரு இவர். இவரும் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பாரோ. அடுத்தது குரக்கடைல் ஆக்ட், முதலைகள் பாதுகாப்பு திட்டம் 1976. எலிஃபண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1992. டர்டில் ப்ராஜெக்ட் 1999. ஏன் டர்டிலை பாதுகாக்கணும், டர்டில்னா என்ன, டார்டாய்ஸ்னா என்ன, ஆமை டர்டில்னாலும் ஆமை தானே. டர்டில் கடல்ல இருக்கக்கூடிய ஆமை தான் டர்டில். இந்த டர்டில் ப்ராஜெக்ட் வந்து 1999. ரைனோசரஸ் காண்டாமிருகம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கொம்பு சிங்கிள் ஹார்ன் மட்டும்தான் இருக்கு. ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் வந்து 2020 மேற்கொள்ளப்பட்டிருக்குதா, 2020 இப்போ தான் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க, இப்போ 2020 தான் வந்து அதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்போ தான். என்னென்னா 2020 அதுவும் எங்கன்னா அஸ்ஸாம். அஸ்ஸாம்னாலே நீங்கள் மறக்காமல் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் சரியா. அது ரெண்டு காம்படிட்டிவில போய் தான் கொஸ்டின் என்னென்னா அஸ்ஸாமில் இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது அனுப்பிச்சி விடுவேன், எங்கெங்கெல்லாம் நேஷனல் பார்க் இருக்குது, முக்கியமானது எது எது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும் சரியா. அதை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க போதும். இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக தடுப்பு சட்டங்கள் சொன்னது. அடுத்தது சிஐடிஇஎஸ், இது புக்கில் இல்லாமல் நீங்கள் பார்க்கணும் இல்லை சரியா, விவசாயம் சொல்லுங்க. எஸ்ஐடிஇஎஸ் கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், என்டேஞ்சர்னா நம்மளாம் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் நம்ம அழிஞ்சிருவோமா, அழிச்சிருவோம், எல்லாரையும் அழிச்சிருவோம். CITES அப்படின்னா கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். எது இப்போ என்டேஞ்சர் ஸ்பீசிஸாக இருக்கு, டால்ஃபின்ஸா, கங்கையில் இருக்கிற டால்ஃபின்ஸ் இருக்கா, எந்த டேட்டா சொல்லுது, எதில் படிச்சீங்க, ஹிந்து பேப்பரில் போட்டிருக்காங்களா, சரி. எது வந்து இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால் லைன் டைல்டு மங்கி, ரொம்ப முக்கியம் என்னென்னா லைன் டைல்டு மங்கி எதில், லைன் டைல்டு மங்கி சிங்கவால் குரங்கு, இது எங்கே பார்த்துருக்கீங்க. இப்போ 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 லைன் டைல்டு மங்கினா இது பேர் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா மக்காக்கான்னு சொல்கிறது, இது எங்கே பார்ப்பீங்க, வால்பாறையில் பார்க்கலாம், வால்பாறையில் நிறைய இருக்கும் இது சரியா. இது லைன் டைல்டு மங்கி, லெமூர், லெமூர்
பாண்டா பாண்டா டக் ஃபில்டு பிளாட்டிபஸ் டக் ஃபில்டு பிளாட்டிபஸ் இது எல்லாமே வந்து டக் ஃபில்டு பிளாட்டிபஸ் இது எல்லாமே இப்போ என்னத்தில் இருக்குது இது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸில் இருக்கு பிளாட்டிபஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் பால் ஊட்டியில் எக்லேயிங் மேமல்ஸில் பார்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரெண்டு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாண்டா பற்றி தான் கேட்டிருக்காங்க என்டேஞ்சர்ட் அப்படின்னா டெக்கில் ஒரு கொஷின் வந்து பாண்டா பற்றி வந்திருக்கு அதே வந்து இன்னொரு கொஷின் வந்து வேறு இதில் கேட்டிருந்தாங்க அது என்ன இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுனாங்களே இப்போ உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்களா இப்போ எதுக்கு ரிசல்ட் வந்திருக்கு ஃபாரன்சிக் சயின்ஸ்க்கா இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு அந்த இதில் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ இருக்கிறது வந்து எது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது வந்து எது ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க பாண்டா கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா லைன் டெய்ல்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா அதுதான் ரொம்ப என்டேஞ்சர்டாக இருக்குது சரி இப்போ நம்ம பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா நிலக்கரி பெட்ரோல் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் எங்கே கிடைக்குது எந்த கண்ட்ரியில் கிடைக்குது கல்ஃப் கண்ட்ரியில் வேற எங்கே இருக்குது எங்கே எங்கெல்லாம் அங்கெல்லாம் இருக்கா எடுத்துகிட்டு இருக்காங்களா யாரும் எடுக்காமலே வச்சுருக்காங்களா யாரு ஏன் அங்கே எடுக்கிறதுக்கா எல்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் பிச்சரிக்கிறது நம்மகிட்ட வருவாங்க அப்போ நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பெட்ரோல் பயன்படுத்துறதுல பெட்ரோல் இல்லை நிலக்கரி இதெல்லாம் பயன்படுத்துறதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது செகண்ட் பிளேஸா தேர்ட் பிளேஸா ஃபஸ்ட்டில் யார் இருக்கா இல்லை யார் இருக்கா ஃபஸ்ட்டு யுஎஸ் ஃபஸ்ட்டு யுஎஸ் ரெண்டாவது சைனா மூணாவது இந்தியா மூணாவது தான் நம்ம இருக்கோம் மூணாவதாக இருக்கும் என்ன அப்படின்னா கச்சா எண்ணெய் பயன்படுத்துவதில் மூன்றாவது பெரிய நாடு யார் அப்படின்னா நம்ம தான் எதுக்கு அவ்வளோ பயன்படுத்துகிறோம் சரி இப்போ தாஜ்மஹால் வந்து என்னவோ அழிஞ்சிட்டே வருதுன்றாங்களே அரிச்சிட்டே வருதா எங்க இருக்குது ஆக்ரா எங்க இருக்கு டெல்லி எங்க இருக்கு தாஜ்மஹால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலத்துல இருக்கு உத்தரப்பிரதேசத்துல சரி அது ஏன் அரிச்சிட்டே வருது மதுரா ஆயில் ரீஃபினரி சென்டர் பக்கத்துல இருக்கிறதுனாலதான் தாஜ்மஹால் வந்து என்ன செய்தான் அரிப்பு ஏற்படுது சரி அந்த ரீஃபினரி சென்டர்லேருந்து என்ன ரிலீஸ் ஆகிறதுனால அது தாஜ்மஹாலை வந்து அஃபெக்ட் பண்ணுது சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு ரெண்டு ஹோம்ஒர்க் உங்களுக்கு நைட்ரஜனை கண்டுபிடிச்சது யாரு ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்துட்டு வரணும் லவாய்சியர் நைட்ரஜனை கண்டுபிடிச்சது எங்க இருக்குது எந்த புக்கில் இருக்கு இல்லை இது ரெண்டும் எந்த நைட்ரஜனை கண்டுபிடிச்சது ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது யார் ஜோசப் பிரிஸ்லி வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காரு லவாய்சியர் வந்து நைட்ரஜன் லவாய்சியரோட ஃபுல் நேம் ஒன்று இருக்கு முன்னாடி ஒரு பேர் வருது இங்கு எந்த புக்கில் இருக்குன்னு கேட்டேன் ஹிஸ்ட்ரி புக்கில் இல்லை ஹிஸ்ட்ரியில் இல்லையா கெமிஸ்ட்ரியில் இருக்கா சரி ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்கு ஹைட்ரஜன் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருப்போம் நைட்ரஜன் எவ்வளோ இருக்கு 78% இருக்கு ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு 21 இருக்கு இது கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்கு ஹீலியம் எவ்வளோ இருக்கு ஆர்கன் எவ்வளோ இருக்குது ஹீலியம் எவ்வளோ இருக்குது நியான் எவ்வளோ இருக்குது இந்த மூணும் கரெக்டான அக்யூரேட் பார்த்துடுவாங்க
நியாம் ஹீலியம் ஆர்கன். ஏன்னா ஆல்ரெடி நைட்ரஜன் கேட்டாச்சு, ஆக்சிஜன் கேட்டுட்டாங்க, கார்பன் டை ஆக்சைடும் ஒரு டைம் கேட்டாச்சு. இப்போ இந்த மூணு தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்டாக இப்போ உள்ள டேட்டா என்ன இருக்குதோ அதை மட்டும் பார்த்துடுவோம், பார்த்துட்டு வரணும். சரியா? அப்படி மாட்டலன்னா நான் சொல்கிறேன். ஒரு 100 சூரிய வெப்பம் சூடேற்றினால் 100 எவ்வளோ யூனிட் கிடைக்குது அப்படின்னு கேட்டால் 1500 யூனிட்டு. 100 சூரிய வெப்பம் இதில் 1500 யூனிட் வந்து மின்சாரம் கிடைக்குதான். சரி, மீத்தேன் ஏரில் எவ்வளோ இருக்கு? மீத்தேன் எவ்வளோ இருக்கு? 90% வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் தான் இருக்கும். 90% வந்து மீத்தேன் தான் இருக்கும். ஆமாம், 90% மீத்தேன் கேஸ் தான் இருக்கு. CH4 தான் இருக்கு. என்னது? வெறும் காத்துலேயே ஓட்டி பாருங்களேன், 90% இருக்கு. இந்த இதெல்லாம் வந்து பத்தாது உங்களுக்கு. இந்த இதில் இருக்கிறது என்வரான்மெண்ட் வந்து நான் வேற கொடுக்குறேன். நான் கொஷின் எழுதுங்க ஃபாஸ்டா. அடுத்த கிளாஸ்ல என்வரான்மெண்டல் ஈக்காலஜி ஃபாஸ்டா முடிச்சிடலாம். என்வரான்மெண்டலும் ஈக்காலஜும் இது உங்க புக்கில் இருக்கிறது. இப்போ கொடுத்தது எல்லாம் எதில் இருக்குது? புக்கில் இருக்கிறது. நான் கொடுக்கறது வேற கொடுப்பேன். என்விரான்மெண்டல் பயாலஜி ஈக்காலஜி. அடுத்த வாரத்துலேருந்து 10:00 கிளாஸ் தான். உங்களுக்குலாம் ரொம்ப பசிக்குதா? வீட்டுக்கு போகிறது ரொம்ப லேட் ஆகிடுதா? சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தானே சாப்பிட்றீங்க? கொஷின் எழுதுங்க ஃபாஸ்டா. எது? இது முன்னாடி விட்டுட்டா முறீங்களா? இப்ப நான் விட்டது லேட்டா? நான் என்ன விடல? இப்ப அதை பத்தி என்ன பிரச்சனை? இப்போ ஏன் காலையில் சாப்பிடாம வரீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்படி தான் பல பேர் சொல்லிட்டாங்க. அதாவது பசிக்குதுன்னா ஏதாவது எடுத்துட்டு வந்து கிளாஸில் வச்சு சாப்பிடணும். சாப்பிடாம கிளாஸில் வச்சு மீன்ஸ் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. சரியா? பிரேக் விடும்போது சாப்பிட்றது, இல்லைன்னா வரும்போதே உட்காந்து சாப்பிட்டுட்டு வர்றது, அந்த மாதிரி தான் சொல்ல வந்தேன். நான் ஏதோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்றது என்னென்னா அநாகரிகம் அப்படின்றாப்ல. ரொம்ப அட்வான்ஸாக தான் நம்ம ஆளுகளாக போகிறது. ஆன்சர் சொல்லாமா? எழுதியாச்சா? கொஷின் எழுதி ஆன்சர் எழுதணும். கி வந்துச்சா இல்லையா கொஷின்? என்ன ஹாயா உட்காந்துருக்கீங்க? எப்ப நான் என்ன பார்த்தேன்? டெஸ்ட்டே எழுதுங்க, கொஸ்டின் எழுதுங்கன்னு சொன்னேன்.
போன வாரம் கொடுத்த கொஷின் பேப்பர் என்ன பண்ணீங்க? 50 கொஷின்ஸ் தான், 45 50 என்ன பண்ணீங்க? அதை நோட்டில் எழுதிட்டீங்களா? பிரிண்ட் போட்டிங்களா? போட்டாச்சா? சரி, இப்போ 75 கொஷின்ஸ் வந்திருக்கான்னு பாரு. அடுத்த வாரம் டெஸ்ட்டுக்கு போட சொல்லிடுங்க. கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வராது, சரியா? இது இருக்கிறது உங்களுக்கு உங்கள் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். கொஷின்ஸ் இதை மட்டும் கொஞ்சம் படிங்க நல்லா. கண்டிப்பாக போய் சைன் வாங்கிட்டு வரணும், டெஸ்ட்டு முடிச்சுட்டு மார்க்கை காமிச்சு. எப்போ அப்பத்துலேருந்து இந்த ஃபேனை போடவே இல்லையா? எஸ்ஐ எழுதினால அவன் நோட்டை கொடுக்கவே இல்லை. ஒரு நோட்டு ஒன்று வாங்கிட்டு போனான். வந்துருவாரு, கொடுத்துருவாரான். அவர் பார்க்கவே முடியாதா? அதுக்கப்புறம் வருவாரா? கிளாஸுக்கு வரமாட்டாரா? பொண்ணு எப்படி எழுதுனாங்களாம் எஸ்ஐ? இங்கே ஒருத்தவங்க எழுதுறாங்கல்ல, ஒரு ஈஸியாக இருந்துச்சாமா? பரவாயில்லையா? ஒரு 41 எடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக ஜாப். ஆமாம், இல்லை 41 கட் ஆஃப் வரும்னு நினைக்கிறேன். 41 வரும். 80 கொஷின்ஸ் சொல்லியிருப்பாங்க, கிடைச்சிருங்கிறாங்களா? எழுதியிருக்காங்க ஹாஃப் ஆஃப் மார்க். 175 தான் டோட்டலாக மார்க். அதில் 41 வரைக்கும் வந்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். போன டைம் அப்படி தான் நின்றுச்சு. 41 சயின்ஸ் கொஷின்லாம் ஈஸியாக இருந்தாமா? நீங்க எழுதல
ஃபஸ்ட்டு கிளாஸ் கூப்பிட்டு தான் சைன் ஆகிறேன். இன்றைக்கி தான் அட்மிஷன் ஆகிட்டீங்க. நல்ல வேலை நேற்றி வந்தீங்கல்ல. நெக்ஸ்ட் வீக்கான க்வெஷ்சன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வரும், ஒரு 75 க்வெஷ்சன்ஸ் வரும். அது ரெண்டாவது யூனிட்டோட க்வெஷ்சன்ஸ், அது எல்லாமே அதுலேருந்து தான் க்வெஷ்சன் இருக்கும். இப்போ இப்படியும் படிக்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இன்னும் ஆன்சர் எதுல அந்த கொடுத்த 50 க்வெஸ்சனும் படிக்கலையா? இருக்கும் அதான் சரியா புரிஞ்சுதா? அந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்கீங்கள. ஓகே, கொடுத்தது அப்படியே க்வெஸ்சன் எடுக்க மாட்டேன் நான் அந்த வே ஆஃப் கூட மாற்றுவேன். இப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வரும்னு நினச்சிட்டு வரக்கூடாது. அதுதான் இடையில நான் சொன்னதை கூட க்வெஸ்சனாக எடுப்பேன்.
75 questions இப்போ கொடுத்துருக்கேன் நான் அடுத்தது வந்துருக்கு. 75 questions வந்து பார்த்தீங்கன்னா தரவு பண்ணுங்க, நீங்கள் நோட்டை ஒரு கிளான்ஸ் படிங்க, படித்து முடிச்சுட்டு அந்த 75 கொஷின்ஸை பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதில் கொஷின்ஸ் வந்து நான் இடையில கொஞ்சம் எடுப்பேன், அது அப்படியே வந்துட்டு வந்துடக்கூடாது சரியா, என்னென்ன இருக்குதுங்கிறது பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். எழுதி முடிச்சாச்சா ஆன்சர் எழுதியாச்சா? மாற்றி மாற்றி கரெக்ஷன் பண்ணுறீங்களா இல்லை கொஞ்சம் சின்சியராக கரெக்ஷன் பண்ணிக்கிறீங்களா? நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கிறீங்களா? ஏன் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லையா? என்ன மாதிரி இருக்கான்? ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் மூணு பேரும் இந்த ஏரியாவில் தானே இருக்கீங்க? நீங்கள் மூணு பேரும் இந்த ஊருக்குள்ளே தானே இருக்கீங்க? வெளியூர்லாம் எங்கேயும் போகலல்ல? எனக்கு என்னவோங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கிறது. எழுதுறீங்களா கரெக்டாக? அவ்வளோ சமர்த்து மூணு பேரும். ஃபஸ்ட் குவஷன் பாருங்கள். Offspring are genetically identical to the parent. அம்மா இங்கிலீஷில் எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு? இல்லை அடுத்த டைம் தமிழ்லேயும் நான் குவஷன் எடுத்துறேன் சரியா? இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு பேர் எடுத்துருந்துறேன். ஆமாம், யங் மதர். Offsprings are genetically identical to the parent. Reason வந்து offspring is produced by single parent with or without involvement of gamete formation. இது ரெண்டும் போத் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லை வந்து ராங்கா? ஏன் ரெண்டும் கரெக்ட். நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கிறதுக்காக தான் நான் இந்த கொஷினை எடுத்தேன். ஏன் அப்படின்னு கேட்டால், இதே கொஷினை திரும்ப எடுத்திருக்கேன். இதே கொஷினை நீங்கள் ஃபஸ்ட்டு தடுமாறுவீங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுலையாவது. அங்கே பாருங்கள் நைன்த் கொஷினை பாருங்கள். டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் லைக் ஆல்கே அண்ட் ஃபங்கை த ஷிஃப்ட் டேஷ் மெத்தட். அதுதான் நான் அதுக்காக தான் அங்கே ஒரு கொஷினை வச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை படிச்சுட்டு சப்போஸ் தெரியலனா தென் கோ டு நெக்ஸ்ட் கொஷின். அப்படி போயிட்டே இருக்கும்போது நைன்த்து வரும்போது ஸ்ட்ரைக் ஆகணும். என்ன இங்கே வேறு மாதிரி இருக்குது, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு யோசிக்கலையா யாருமே? எது ஆன்சரா அப்பா? யாருப்பா அது? இதான் ஆன்சராங்கிறாப்புல. ஓ, ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு நைன்த் கொஷின் தான் ஆன்சர் ஆகுறீங்களா தம்பி? சமத்து போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் சரியா? ஏன்னா ஃபங்கையும் ஆல்கேவும் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஏசெக்சுவல் இல்லாமல் எதுக்கு போகும்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு போகும். அந்த மீனிங் தான் ரெண்டாவது. அப்போ கேமீட்டுகள் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு தான் கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ஓகேவா? அடுத்து பாருங்க. இன் விச் டைப் ஆஃப் பார்த்தனோஜெனிசிஸ் ஆர் ஒன்லி ப்ரொடியூஸ்டு போத் செக்ஸ்? ஆம்ஃபிடோபி. மேல்னா? ஃபீமேல்னா? டெலிடோபி. ஓகே, விச் டைப் ஆஃப் ஃபிஷன் ப்ரெசன்ட் இன் பிளாஸ்மோடியம்? பிளாஸ்மோடியம். என்ன ரெண்டு எழுதினாலும் கரெக்ட். மல்டிபிள் ஃபிஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் கொடுக்கணும் நீங்க. ஏன்னா நீ என்னத்துக்காக அது அந்த மாதிரி கேட்பாங்கன்னா அது போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் ஆகி வெளியில வரும். அது வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபிஷன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது போட்டு பாருங்க. ரைட் ஹைலி ரீஜெனரேஷன் அனிமல் பிளனேரியா. பிளனேரியா ஸ்டார் ஃபிஷ் ஆல்சோ ரீஜெனரேஷன். ஆனால் ஹைலி அப்படிங்கும் போது பிளனேரியா ஸ்டார் ஃபிஷ் தான். என்னங்க ஹைட்ரா எழுதிருக்கீங்க, ஸ்டார் ஃபிஷ் எழுதிருக்கீங்க, பிளனேரியா எழுதிருக்கீங்க. அது பிளனேரியா எழுதிருக்கீங்கல்ல? சரி, யார் மூவி எழுதியிருக்கிறா? பிளனேரியா தான் ஹைலி ரீஜெனரேட் அப்படின்னு. சப்போஸ் பிளனேரியா இல்லாமல் அங்கே வரும் ஹைட்ரா மட்டும் இருந்ததுன்னா ஹைட்ரா. ஹைட்ரா இல்லாமல்
ஸ்டார்ஃபிஷ் மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்டார்ஃபிஷ், பிளானேரியா ஆப்ஷனும் இல்லாமல் இருக்குதா? நல்லது, நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுங்க. சரி, அடுத்தது ரைட் எனி ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் கான்ஜுகேஷன் மெத்தட். பாக்டீரியா தான் கான்ஜுகேஷன் மெத்தடுனாலே பாக்டீரியா, இது அடிக்கடி க்வெஸ்சன் வரும். பாக்டீரியா இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம்? சப்போஸ் அந்த இடத்துல பாக்டீரியா இல்லைன்னா வேற எதை கொடுப்பாங்க? ஆப்ஷன் கொடுக்கறதா? பாசிகள் கொடுக்கலாம். சப்போஸ் பாக்டீரியா இல்லைன்னா அந்த இடத்துல யார் இருக்கலாம்? பங்கை. ஆனால் மோஸ்ட் ப்ரிப்பரேஷன் யார் கொடுக்கணும்? பாக்டீரியாவுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிகள், பாசிகளில் பாசிகள் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஏணி இணைவு, பக்க இணைவு, அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதில். சரியா, அதில் வந்து அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அடுத்தது ரைட் த்ரீ மெத்தட் ஆஃப் ஏசெக்சுவல் இன் அமீபா. மூணு மெத்தட் வந்து அமீபாவுக்கு எதெல்லாம் இருக்கு? பைனரி ஃபிஷன், அப்புறம் ஃபோரலேஷன், அப்புறம் சிஸ்ட் ஃபார்மேஷன், சிஸ்ட் இல்லைனா என்சிஸ்ட்மெண்ட். என்சிஸ்ட்மெண்ட் எதில்? எதில்? எத்தனாவது க்வெஸ்சன் அது? ஓ, அது வந்து புரியலையா? செவன் வந்து விச் டைப் ஆஃப் டிவிஷன் ஹேப்பன்ஸ் இன் யூ கிளீனா? லாங்கிடியூடினல். ஓகே, ஜூ ஃபோர்ஸ் ப்ரெசன்ட் இன் ஜூ ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கு. நான் சொல்லும்போது சொன்னேன் ஜூ ஃபோர் வந்து எதுலலாம் இருக்குன்னு சொன்னேன். சரி, ஜூ ஸ்கோர்னா என்ன? மொட்டைல் நகரும் ஸ்கோர் தான் ஜூ ஸ்கோர். இதில் எல்லாம் இருக்கு. நத்தையா? யார் ராஜா அது? அப்புறம் வேற நண்டு, வேற ஏதாவது சொல்லுங்க. கிளாமிடோமோனஸ், கிளாமிடோமோனஸ் நகர்மா? ஃப்ளெஜெல்லாம் இருக்கும், நகரும் ஜூஸ் போறனாலே கசு மூலமா நகர்றதுன்னு அர்த்தம். கிளாமிடம் மோனஸ் ஆல் கே பங்கு. நான் இது சொன்னேன், நான் சொல்றது கூட ஒரு கொஸ்டினா எடுப்பேன், அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல தான் அது என்ன மெத்தடு? செக்ஷுவல் மெத்தடு. அடுத்த டென்த் பாருங்க, செல் டிவிஷன் இஸ் யூனி செல்லுலார் ஆர்கானிசம் இஸ் ஏ மைட்டாசிஸ். சரி, செகண்ட் காமன் மெத்தட் ஆஃப் ஏ செக்ஷுவல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்டி, ஃபர்ஸ்ட் பட்டி. ரெண்டாவது மோஸ்ட் ஆஃப் த மெத்தட்னா ஃபர்ஸ்ட்னா பட்டி, ரெண்டாவது கோனீடியா. லெவன்த் தானம்மா கோனீடியா. செகண்ட் காமன் மெத்தட் அப்படின்னா கோனீடியா. இது நான் ஒரு இது கொஸ்டின் பார்த்தேன், அதனால தான் நான் கொஸ்டின் எடுத்தேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது விச் ஒன் இஸ் மொட்டைல் ஃபார்மேஷன். ரைட் எனி டூ எக்ஸாம்பிள் ஃபார் லீஃப் பட் ஃபார்மேஷன்ஸ் மெத்தடு. ரயோஃபில்லம், இன்னொன்று வாட்டர் ஹயாசின்ட். வாட்டர் ஹயாசின்த், பிரையோஃபில்லம், வாட்டர் ஹயாசின்த், டூ கேமிட் ஹயாசின்த், தாமரை, ஆகாய தாமரையா. டூ கேமிட் ஹேவிங் சிமிலர் அப்பியரன்ஸ் ஆர் கால்ட் ஐசோகேமிட், பட் ஐசோகேமிட் அதர்வைஸ் நேம். ஐசோகேமிட் உங்களுக்கு தெரியும், ஹோமோகேமிக், ஹோமோகேமிக். அடுத்தது ஹெர்மா ப்ராடக்ட் அதர்வைஸ் நேம் பைசெக்சுவல், பைசெக்சுவல். பதினஞ்சுக்கு பதினஞ்சு யாராவது இருக்கீங்களா?
சரி, இந்த கொஸ்டினை கொடுத்து இதுதான் கொஸ்டின் அப்படின்னு கேட்டாலும் ஏன் கம்மியாகுது? அதே வரும் பற்றாது. இப்ப 75 கொஸ்டின் கொடுத்திருக்க, 75 கொஸ்டின் இவ்வளோ இருக்கு, அதுல இருந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 30 கொஸ்டின்னாலும் நான் எடுப்பேன். அதுல அது 30 கொஸ்டின் இம்பார்ட்டண்டா இருக்கிற மாதிரி தான் எடுப்பேன். அதையும் நீங்கள் 75 கொடுத்து 30 கொஸ்டினும் படிச்சுட்டு வரலன்னா நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? கொஸ்டினையும் கொடுத்து அதுக்கு ஒரு டெஸ்ட்டும் கொடுத்து ஆன்சர் கொடுத்து கடைசியாக கேட்டால் 1வது கொஸ்டினுக்கு 9வது கொஸ்டின் ஆன்சர் ஆகும். இந்த மாதிரி ஜீனியஸ்லாம் வச்சுட்டு என்னதான் பண்ணுறது? நல்லா தெரிஞ்சுங்க, ஹிஸ்டரி கதை கதையாக அடிக்கலாம். ஜாகிரபி ஒரு ஏரியாவை எடுத்து அப்படியே திருப்பி நெஞ்சு இப்படி வந்துடலாம். சயின்ஸ் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் படித்தா மட்டும்தான் எழுத முடியும். அதுவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூற்று ஏ கூற்று பி, இது அதுக்கு சரியா அது இதுக்கு சரியான்பாங்க. படித்தா மட்டும்தான் எழுத முடியும், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா? அடுத்தது 75 கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுவாங்க, நல்லா டெஸ்ட் எழுதலன்னா தயவுசெய்து வரவே வராது. அதனால தான் நம்ம பேர் வரலையோ, இன்றைக்கி டெஸ்ட் இருக்கிறதுனால தான் எல்லாம் வரலையோ. டெஸ்ட்டுக்கு பயந்தவங்கலாம் போருக்கு பயந்தவங்கன்னு அர்த்தம் சரியா? அப்போ அவங்களாம் பயந்த லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டை வேணால் ஒட்ட சொல்லலாம், யார் யாரெல்லாம் வரலையோ அவங்களெல்லாம் கேட்கலாம். அடுத்த கிளாஸ் வரட்டும், கேட்டுட்டு என்னன்னு சொல்லலாம். சரி, அவ்வளோதான் முடிஞ்சுது. இதை மட்டும் எழுதுங்க, இது ரெண்டு பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. ஸ்கூலில் வந்து சானிடரி ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 10th புக்கில் இருக்கு. ஸ்கூலில் வந்து சானிடரி ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்தானா? யூனிசெஃப். அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. யூனிசெஃப்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, யார் அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்ன? சைல்டு எமர்ஜென்சி. சரி, இப்போ இதில் என்னன்னா மாதவிடாய் சுகாதார திட்டம் அப்படிங்கிறது 2011 ஸ்கூல் சானிடரி ஆக்ட் வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க? யூனிசெஃப் கொண்டு வந்திருக்காங்க. மாதவிடாய் சுகாதார திட்டம் 2011 கொடுத்துருக்க. நான் ஏற்கனவே சுகாதார அமைச்சகத்தில் கொண்டு வந்த இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இதையும் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்த 2011 இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நாப்கின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்தது. அடுத்தது மாதவிடாய் சுகாதார நாள் மே 28 மாதவிடாய் சுகாதார நாள் மே 28 நாப்கின் கண்டுபிடிச்சதுக்காக ஒருத்தர் இப்போ வாங்கியிருக்காருல அவார்டு, முருகானந்தம். எந்த வருஷம் கிடைச்சிதுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த யாத்தை வாங்கினாரு, ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்காரு, எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அவ்வளோதான். இந்த மூணு வந்து 10th புக்கில் இருக்கு, விட்டு போனது கிளம்பலாம்.